மாசா மதுரவாயில் இருக்க பிபிக்யூ மாஸ்டர் வரைக்கும் வந்து பார்த்தா வாசல்லையே விலங்குகளை வறுத்து வச்சு வணக்கம் வச்சாங்க. இங்கே ஆம்பியன்ஸ்லாம் சுமாராக தான் இருந்துச்சு அதை கதவை திறந்து பார்க்குற வரைக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் டீமில் வேறு லெவல் ஆம்பியன்ஸை உள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வெளியே வந்து எவன் வந்தாலும் வெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா கிட்ட ஷவர்மாவை வெட்டி தர சொல்லி அந்த ஹாட் டாக் ஷவர்மா டேஸ்ட் பண்ணி பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே கடையில் நல்லா இருக்க டிஷ் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோம். அதுக்கு அவர் எங்கள் கடையில் எல்லா டிஷ்ஷும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாரு. சாப்பிட்டோனே தான் தெரிஞ்சது அவங்க உண்மையாக தான் சொல்லியிருக்காங்கன்னு. ஏன்னா அவங்க பார்பிக்யூவில் ஒன்றொன்னும் பார்த்து பார்த்து பக்காவ பண்ணி வச்சிருந்தாங்க. அப்புறம் இங்க நீங்க 100 ரூபீஸ்க்கு மேல சாப்பிட்டு வக்காண்டா ஃபார் எவர்னு சொன்னீங்கன்னா ஒரு கோலி சோடா ஃப்ரீயா தருவாங்க. இதுவே 400க்கு மேல வாங்கி சாப்பிட்டு ஆக்வாமனோட அக்கா மகன் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாபிக்யூ ஃபிஷ் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வேற லெவல் ஆம்பியன்ஸ் என்ன இங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். அப்புறம் எங்களோட பிரான்ச்சைஸ் கூட இங்க சேல் பண்றாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கோங்க.